ஆனால் அந்த ஊர்ல மிகப்பெரிய அளவுல ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது. நல்ல வேளையா அந்த பூகம்பத்தால எந்த உயிரிழப்பும் ஏற்படல. அந்த சமயத்துலதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. போன்ல பேசின அந்த நபர் தன்னுடைய பேர் ஜூலினும் தூங்கிட்டு இருந்த தன்னுடைய கணவர் மேல பீரோ விழுந்து அவர் சம்பவ இடத்துல இறந்துட்டதாகவும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே போலீஸ் ஜூலி வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போனதும் ஜூலி கிட்ட விசாரிக்கும் போது தன்னுடைய கணவர் அப்பதான் வேலை முடிஞ்சு வந்ததாகவும் வேலைக்கு போயிட்டு வந்த கலப்புல அவர் தூங்கிட்டதாகவும் ஜூலி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாத அந்த நேரத்துல அவங்க கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்ததாகவும் அப்போ திடீர்னு பூகம்பம் ஏற்பட்டனால அங்கிருந்த பீரோ அவர் மேல விழுந்ததாகவும் சொல்றாங்க. சத்தம் கேட்டு தான் வந்து பார்த்தப்ப தன்னுடைய கணவர் இறந்து போய் கிடந்ததா சொல்றாங்க. இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் அந்த இடத்த கொஞ்ச நேரம் ஆய்வு செய்யறாரு. கொஞ்ச நேரம் ஆய்வு செஞ்சதுமே ஜூலி சொல்றது பொய்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஜூலி பொய் சொல்றாங்கிறத அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறத நீங்க கெஸ் பண்ணுங்க. இதை கெஸ் பண்றதுக்கு உங்களுக்கான டைம் 15 செகண்ட். உங்க டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி வாங்க இப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். பூகம்பம் ஏற்பட்டனால பீரோ விழுந்து தன்னுடைய கணவர் இறந்ததா ஜூலி சொல்றாங்க. ஆனா அவங்க பொய் சொல்றாங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு தெரியும். அது எப்படி தெரியும்னா, அவங்களுடைய பெட்ரூம்ல ஒரு ரம்பம் இருக்கு. அந்த பீரோவுடைய ரெண்டு கால்களும் அறுக்கப்பட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பா அந்த ரம்பத்தாலதான் அந்த பீரோவுடைய கால்கள் அறுக்கப்பட்டிருக்கணும். அப்படின்னா இது தற்செயல நடந்த ஒரு மரணம் கிடையாது. இது திட்டம் போட்டு ஜூலி அவங்க கணவரை கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாத ஊருக்குள்ள பூகம்பம் ஏற்பட்ட விஷயத்தை தெரிஞ்சு அது கூட இதை மேட்ச் பண்ணி தான் தப்பிக்கலான்னு பாத்திருக்காங்க. இந்த ரிடலுக்கு சரியான ஆன்சர் இதுதான். ஒருவேளை நீங்களும் இதை கெஸ் பண்ணிருந்தா உண்மையிலே நீங்க ஜீனியஸ் தான். இப்போ அவங்க இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ரெடிலையும் பார்க்கலாம். ஜெஃப் அவன் படிக்கிற காலேஜ்லயே ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன். சொல்ல போனா அவன் காலேஜில் இருக்க எல்லா பொண்ணுங்களுக்குமே ஜெஃப் மேல ஒரு கண்ணு. ஜெஃபுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க பேரு ஜாஸ்மின். ஜெஃபுக்கும் ஜாஸ்மினுக்கும் ஸ்விம்மிங் தான் ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா அவங்க ரெண்டு பேரோட ஹாபியுமே ஸ்விம்மிங் தான். ஒரு நாள் ஜாலியா ஸ்விம்மிங் பண்ணலான்ட்டு ரெண்டு பேரும் பீச்சுக்கு போறாங்க. ஜாஸ்மினுக்கு கடலுக்குள்ள போய் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அவங்க ஆக்சிஜன் சிலிண்டரை மறந்துட்டு வந்துட்டாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் கடலுக்குள்ள எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போயிட்டு மூச்சு தம் கட்டுறேன், நீ இங்க இருந்து கவுண்டிங் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜாஸ்மின் கடலுக்குள்ள போயிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெஃப் கரையில படுத்துக்கிட்டு புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு அழகான பொண்ணு ஜெஃப் பக்கத்துல வந்து சன்பாத் எடுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாஸ்மின் பாக்குறதுக்கு ஜெஃப் போறாரு. அங்க போய் பார்த்தா ஜாஸ்மின் கடல்ல மூழ்கிட்டு இருக்காங்க. ஜாஸ்மின் முழுகிறத ஜெஃப் கரையில நின்னு பார்த்துட்டு தான் இருந்தாரே தவிர போய் காப்பாத்தல. ஜாஸ்மினை ஏன் ஜெஃப் காப்பாத்தலன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. இதை கெஸ் பண்றதுக்கு உங்களுக்கான டைம் 15 செகண்ட்ஸ். இதை கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல நம்பர் 2 போட்டு உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்க டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நடுக்கடலில் ஜாஸ்மின் முழுகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜெஃப் அதை வேடிக்கை தான் பார்க்குறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, ஜாஸ்மின் கடலுக்குள்ளே போகும்போது நான் கடலுக்குள்ளே போயிட்டு மூச்சு தம் கட்டுறேன், நீ கவுண்டிங் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அவங்க முழுகிறாங்க. அவங்க கை ரெண்டும் மேலே இருந்தனால அதை பார்த்த ஜெஃப் அவங்க மூச்சு தம் கட்டிட்டு இருக்காங்க நினச்சிட்டு தான் அவங்கள போய் காப்பாத்தல. இதே ஆன்சரை நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தா உண்மையில நீங்கள் ஜீனியஸ் தான். இப்போ வாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ரெடிலையும் பார்க்கலாம். மார்க்கும் நான்சியும் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்களுடைய திருமணத்தில் அவங்க பெற்றோருக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க பெற்றோருடைய எதிர்ப்பையும் மீறி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மார்க் எந்த ஒரு வேலைக்கும் போகாதனால அவங்க குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. அவங்க பணத்துக்கு ரொம்பவே சிரமப்பட்டாங்க. இதனால் மனசு உடைஞ்சு போன ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய பில்டிங்குடைய மொட்டை மாடிக்கு ரெண்டு பேரும் போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய காதலை கடைசியாக பரிமாறிக்கிட்டு மனசை தேத்திக்கிட்டு குதிக்கிறதுக்கு தயாராகிறாங்க. மார்க் கவுண்ட் டவுன் சொல்கிறாரு. 1, 2, 3 சொன்னதும் மார்க் ஜம்ப் பண்ணிட்டாரு. ஆனால் நான்சி ஜம்ப் பண்ணுறதுக்கு பயந்துட்டு அங்கேயே நின்ட்டாங்க. கீழே குதித்த மார்க் ஒரு 10th மாடிக்கிட்ட போகும்போது திடீர்னு அவர் வச்சிருந்த பேராஷூட் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி ரொம்ப சேஃபாக கீழே இறங்கிட்டாரு. இப்போ இதில் உங்களுக்கான க்வெஸ்சன் என்னென்னா, பில்டிங் மேலேருந்து குதிக்கும் போது பேராஷூட்டோட குதித்த மார்க் ஏமாத்துக்காரரா, இல்லை குதிக்காமலே நின்றுட்டு இருந்த நான்சி ஏமாத்துக்காரங்களா? இதுக்கான ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 15 செகண்ட்ஸ் டைம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்டில் நம்பர் 3 போட்டு உங்கள் ஆன்சரை லீவ் பண்ணுங்க. அது கூட அதுக்கான காரணத்தையும் சொல்லுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ஆன்சர் என்னன்னா, தற்கொலை பண்ணிக்க வந்த ரெண்டு பேருமே தற்கொலை பண்ணாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டாங்க. ஆனா இதுல உண்மையிலேயே யாரை ஏமாத்துறான்னா மார்க் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, மார்க் முன்னாடியே பிளான் பண்ணி தான் ஒரு பேராஷூட்டை கொண்டு வந்திருக்காரு. ஒருவேளை நான்சி குதிச்சிருந்தாலும் மார்க் அந்த பேராஷூட்டை ஓபன் பண்ணியிருப்பாரு. ஆனா நான்சியை பொறுத்தவரை கண்டிப்பா யாரா இருந்தாலுமே தற்கொலை பண்ணும் போது ஒரு பயமும் தயக்கமும் வரும், அதுதான் நான்சிக்கும் வந்திருக்கு. அதனால இங்க யாரை ஏமாத்துக்காரர்னா மார்க் தான். இதே ஆன்சரை நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தா கங்க்ராச்சுலேஷன், உண்மையிலே நீங்க ஜீனியஸ் தான். இன்னைக்கு பார்த்த மூணு ரிடல்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்த ரிடல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த ரிடல்ஸை நீங்க என்ஜாய் பண்ண மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரிடல்ஸ் தமிழ்ல பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.